மக ஆரம்பிச்சிருக்கிற விவசாய ஆராய்ச்சி பண்ண மேலும் மேலும் வளர்ந்து ஒண்ணுக்கு பத்தா உற்பத்தி பெருகி அதனால ஊர் உலகத்துக்கு உணவு பத்தலேங்கிற குறை என்னைக்குமே இல்லாதபடி செய்தருள வேண்டும் முருகா. பெரியோர்கள் சொன்னபடி பொறுப்புள்ள பெரியோர்
விவசாயி விவசாயி. இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி. இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி. பறக்க வேணும் எங்கும் ஒரே சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி. பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி. விவசாயி விவசாயி, கடவுள் எனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி. விவசாயி விவசாயி. தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம். என்ன குசாமி? டிராக்டரை சொந்தமா வச்சு வாடகைக்கு ஓட்டி பழச்சிட்டு இருக்கானே சொக்க. அவன் இன்னைக்கு வயலுக்கு வந்து டிராக்டர் வச்சு உழுதுகிட்டு இருந்தான். என்ன கோளாறா தெரியல, திடீர்னு நின்று போச்சுது. அவனால ஆணை மட்டும் பார்த்துட்டு இதோ வரண்ட்டு போனவன் ஆளைய காணா. வேலையெல்லாம் தடைப்பட்டு போகுது. தயவு செய்து நீங்க ஆராய்ச்சி பண்ணி ஆரம்பிச்சிருக்கேன். ஏதாவது நான் சொல்லுங்க. ஆமா, சொக்க இங்க ஏன் வரல? சோறே இல்ல, எல்லாம் கஞ்சி. சொக்கி 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 வயலுங்க சாப்பாடா? என்ன பசி? அகோர பசி. விவசாயத்தை படிச்சுட்டு வந்து நிலத்தெல்லாம் அபிவிருத்தி பண்ற ஒரு ஆராய்ச்சி பண்ண வச்சு கொடுக்கறேன்னு கேட்டா வச்சு கொடுத்தேன். அதை விட்டுவிட்டு கண்டவனுங்க வயல்ல கூலிக்கார மாதிரி வேலை செய்து கம்பங்கஞ்சி குடிக்கிறதுக்கு இதெல்லாம் செய்வேன். ஏப்பா, கம்பங்கஞ்சி நல்லதுன்னு நீ தான் சொன்னீங்க. சொன்னேன், அதுக்காக இவங்க கிட்ட எல்லாம் வாங்கியா குடிக்கணும்னு சொன்னேன். ஐயா, நாங்க கொடுக்கலீங்க. ஆமா, நான் தான் கேட்கவன் கொடுத்தேன். போதும் சுப்பையா, அவன் தான் தெரியாம கேட்டான்னா நீ இதெல்லாம் கொடுக்கறது அவனுக்கு ஒன்னா சொல்லி குத்தம் இல்லையா? என் பையன் சரியில்லை. முத்தையா, நீ வீட்டுக்கு போக, நான் பேசிக்கிறேன். அப்பா கோச்சிட்டு போறாரு, நீங்க இதெல்லாம் வேணா வீட்டுல எடுத்து போ. வீட்டுக்கு போனா கிடைக்காது. அத்தனை பேருக்கு மத்தியில என்ன எழுத்து பேசிட்டான் உன் மகன். எனக்கு வந்த கோபத்துல அங்கேயே அவனு. அப்படியா? வரட்டு, நான் கேட்கறேன். என்ன கேட்பேன்? அவனை பார்த்த உடனே கண்ணே மணியேன்னு கிடந்து கொஞ்சுவேன். அது அப்படி உங்களுக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கு இல்லையா? வரட்டு, இன்னைக்கு பாருங்களேன். நீங்க வரியா இல்ல நான் அங்க வரட்டுமா? கொண்டாங்க. விடுங்க. கோவம் வரக்கூடாது. கை கொசந்த பிள்ளைய போய் இப்படி விட போறீங்களா இல்லையா?
நம்ம கோபா இருக்க போடா உள்ள போடாதா. என்ன கண்டிக்க சொல்லிட்டு இப்ப அவனை நீங்க தான் கெடுக்குறீங்க. நான் கெடுத்ததாவே இருக்கட்டும், பத்தியா வந்திருப்பா, போய் சாப்பாடு போட சொல்லுவோம். அதெல்லாம் முடியாது. இப்ப நான் சொல்றேன், நீ போய் சாப்பாடு போட சொல்றியா இல்லையா? ஆமா. என்னடா கொடையற? அம்மா அப்பா கோபத்தை மாத்தத்தான் அப்படி பேசுனீங்க. என்னடா செய்யறது? உங்க அப்பாவும் கேட்க மாட்டேங்கிறாரு, நீயும் கேட்க மாட்டேங்கிற, ரெண்டு பேரும் நடத்தில என்னடா செய்யறது? என்ன குழந்தைப்பட மாதிரி கொஞ்சிக்கிட்டு வாடா, சாப்பிட வாடா. என்ன சாப்பாடு? எல்லாம் இருக்குடா. ஆமா வா. ஆயிரம் குறையில இந்த வண்டி வந்த நாள் இருந்து மாமியார் மரபு மாதிரிதான் ஒரே ஓடியாட்டம். காட்டாவது ஓடுற வண்டி எப்படி நிக்குது? எல்லா பாட்டும் இருக்குது, ஒரு பாகம் கூட குறவில்லை. அப்படியா நிக்குது? ஆமா, ரொம்ப முக்கிய ஆரம் உனக்கு இல்லையா? ரோட கிடிச்சிட்டு போயிட்டு இருக்க கூட்ட நிறைய வருது. வாடகைக்கு டிராக்டர் கேட்டிருந்தாங்க, பக்கத்து ஊருக்கு ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். பாதி வழியே மக்கார் பண்ணி ஷண்டு மாடி வாடு படுத்து வச்சு. என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி ரிப்பேர் பண்ணி பார்த்தா ஒண்ணும் நடக்கல. நீங்க தான் வந்து ரிப்பேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். வாங்க. நீ கூப்பிடுற போதும் வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு என் மகன் என்ன கூலிக்காரன்? வர மாட்டேன். போ இல்லீங்க, கூட்டிட்டு போறேன்னா அவருக்கு அனாவசியமா கெட்ட பேர் வருமே பாக்குறேன். கெட்ட பேரா? இல்ல, ரிப்பேர் பண்றதுக்கு அண்ணனை கூட்டிட்டு வரேன்னு நான் சொன்னதுக்கு அந்த பசங்க எல்லாம் சொன்னாங்க, அண்ணன் அவர் ஏட்டு படிப்பு, அவரால் என்னடா முடியும் போடானாங்க. ஏன் யாரை பாத்திரம் ஏட்டு படிப்புங்கிற? எங்க அண்ணனை கூட்டி வந்து டிராக்டர் ரிப்பேர் பண்ணி உங்க மூச்சுல கரிய பூசல, என் பேர் சொக்கல அப்படின்னு சவால் விட்டு வந்திருக்க. இப்ப போய் சொல்லிடுறேன், அண்ணன் ஏட்டு படிப்பு தான், அவர் மூச்சுல கரிய பூச்சி. என் மகனுக்கு ரிப்பேர் பண்ண தெரியாது எந்த மழைய சொன்ன? நீங்க தான். நீ போய் உடனே ரிப்பேர் பண்ணி கொடுத்து சொல்றேன். நாங்க கூலிக்காரமா? இப்ப நம்ம போறது கூலிக்காது இல்லப்பா. உனக்கு தெரியாதுன்னு சொன்ன உங்க முகத்துல கரிய பூசுறதுக்காக போற, போய் சொல்லிட்டு. நீங்க சொல்றீங்க, நல்ல ஏமாதாச்சு. யாரா ஏட்டு பிடிப்புன்னு சொன்னாங்க அந்த பசங்க? என்ன சிவகாமி, என்னத்தை கண்டுபிட்ட பெருசா சிரிக்கிற? சிரிக்காம என்ன செய்யறது? பண்ணையாளர்களோட சரிசமானமா பழக கூடாது, கம்மங்கஞ்சி குடிக்க கூடாது, அங்க எல்லாம் போக கூடாதுன்னு கண்டிச்சுட்டு இப்ப நீங்களே அனுப்பிச்சு வைக்கிறீங்களா? சும்மா அனுப்புனாங்க. சவால ஜெயிச்சா நமக்கு தானே பெருமை? நீங்க தான் மெச்சுக்கணும். இந்த பாரு, என் மக அருமை உனக்கு தெரியாது. ஆமா ஆமா, பிள்ளையோட அருமை பெத்தவளுக்கு தெரியுமா? உங்களுக்கு தான் தெரியும். ஒரே வாரத்துல டவுன் பண்ணிட்டு போயிட்டாளே. கொடுத்து வாங்கணுமா? உதவி செய்யறது தப்பா? அவங்க மரியாதையை வீணா கொடுப்பானு, அதுக்கப்புறம் மெனக்கெட்டு வசூல் பண்றதுக்கு நிப்பானு யோசிக்கிறாங்க. நான்சென்ஸ். தேங்க் யூ. என்ன இப்படி அவமானப்படுத்துறதுக்கு? பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருந்தா உங்க ரெண்டு பேரும் உள்ள தள்ளிருப்பேன். சும்மா நிறுத்துமா? எங்க வண்டி எடுத்து இஷ்டத்துக்கு வளர்ச்சி வளர்ச்சி ஓட்டுறதுக்கு நாங்க பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் கட்டி உங்களை உள்ள தள்ளுவோம். இது உங்கிறதா? உழுகிறது. இப்படி நடு ரோட்ல இருந்து கலாட்டா பண்ணதுக்கு எங்க வக்கீல் கிட்ட சொல்லி டேமேஜ் கிளைம் பண்ணுமா? நில்லுமா? திரும்ப என்னது ஒற்றை அடிக்கிற மூஞ்சுல? என்ன நிவாட்டுக்கு வக்கீலுங்கிற வண்டி கீழுங்கிற மிரட்டுற? உனக்கு தான் வக்கீல் இருக்காங்களா? எங்க வண்டிய இப்படி இடிச்சு நிறுத்துறதுக்கு எங்க வக்கீல சொல்லி உண்மையில டேமேஜ் கிளைம் பண்ணுவோம்? சந்திப்போம். ஏன் பீச்ச சந்திச்சு பாத்தியா? பெஸ்ட் மாதிரியே வார்த்தையை மட்டமா வருது. அண்ணா, அம்மா போற வேகத்தை பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை நேரம் கோர்ட்லயே வெளிப்பாங்க போட்டுருக்கு. அது சரி, டிராக்டர் ரிப்பேர் சொன்னியே, அந்த மாதிரி எப்படி ஓடிச்சு? நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஓட்டினாங்க, மேட்ல நிக்க வச்சிருந்தேன். என்ன மறக்காம எப்படியோ
அந்த பயணத்துல குடிச்சு மடக்கி கையோட எழுதி வாங்கிட்டு இங்க வெற்றிகரமா வந்துட்டேன். மாடசாமி, நீ தலையிட்டு முடியாத காரியம் கூட இருக்கா, போயிட்டு பார்த்துக்கலாம். காவேரி, காவேரி என்னங்க? பாத்தியா காவேரி, ஏரிக்கரை பக்கத்தில் இருக்கிற நம்ம 50 ஏக்கர் நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற அத்தனை பேரையும் அவங்களாகவே வெளியேற மாதிரி எழுதி வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ, ஏங்க அப்படி செஞ்சீங்க? அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கு வேற நிலம் தரதா சொல்லி இருக்கிறேன். எனக்கு இப்ப இருக்கிற கவலையெல்லாம் நான் நினைச்சபடி தோட்டத்தை அந்த 50 ஏக்கர்ல அமைக்க முடியுமாங்கிறதா. 50 ஏக்கர்ல தோட்டமா? அப்படி ஒண்ணு நம்ம கிராமத்துக்கு தேவையா? காலேஜில் படிச்சோம், நீ இவ்வளவு கன்றியா இருக்க கூடாது. உனக்கு இந்த பட்டிக்காட் லைஃப் பிடிச்சு போச்சு. ஆனா உன் சிஸ்டர் விஜயா வெஸ்டர்ன் ஸ்டைல வளர்ந்தவ, அதுக்காகத்தான் வாக்கிங்கு பார்க், ரைடிங் ரேஸ் கோர்ஸ், குளிக்கிறதுக்கு ஸ்விமிங் பூல் எல்லாமே இருக்கிற மாதிரி ஏற்பாடு செய்ய போறேன். இன்னைக்கு இன்ஜினியரை பார்த்து ஆரம்ப வேலைக்கு அட்வான்ஸ் பண்ண போறேன். அம்மா, யாரு? ஓ, வாங்க வாங்க. புடவை வேணுமென்னு கேட்டீங்களே, கொண்டாந்துருக்கேன். போட்டுட்டு பேசும்போது எப்படி இருக்கு தெரியுமா? அகர உலக அழகிகள் அவர்கிட்ட பிச்சை வாங்கணும். இதெல்லாம் நீ கட்டிக்க போறியா? நானா? இதெல்லாம் அடுப்பாங்கரையில் அடப்பட்டு கிடக்கிற பாட்டிங்களுக்கு தான் லாய்க்கு. கேட்டுக்க, போதும் சொல்லுங்க. ஐயா, தயவு செய்து என்ன எடுத்துக்கிட்டு போறீங்களா? இங்க பாருங்க ஜியா, உன்னுடைய நாகரிக உடைகளும் நடையோட பாவனைகளும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பொண்ணுன்னா லட்சணமா புடவை கட்டிக்கிட்டு அடக்க ஒடுக்கமா இருக்கணுமா? நீ இப்படியேதான் இருக்கணும். ஆமா, இவ இப்படியே வேட்டக்காரியாட்ட சுத்திக்கிட்டு இருக்கட்டும். இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி. என்னது? துப்பாக்கி. அதை இவ கையில குடுத்துருங்க, ரொம்ப பொருத்தமா இருக்கு. அம்மாக்கு மறந்தே போயிட்டேன், எனக்கு ஒரு துப்பாக்கி வேணும் ப்ளீஸ். நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவேன். விஜயா, என்ன அது இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி? நீங்க ரெண்டு பேரும் இப்படி செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. விஜய், இந்த ஐயோ என்னங்க இது? இவ சின்ன பிள்ளை விளையாடுத்தனமா கேட்டா நீங்களும் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்களே. பயப்படாதக்கா, இப்ப நான் எதை சொல்லணும்? ஐயோ, எதையும் வேண்டாமா? பாத்துக்கிட்டே இரு, அந்த பிளவர் வே. எதையும் சொல்ல வேண்டாமா? இது எப்ப பழகுன? என்சிசி ல பழகி பரிசு கூட வாங்கியிருக்கேன் தெரியுமா? சபாஷ், நீ ஒரு சாதாரண பொண்ணு இல்ல. ஐ லைக் யூ வெரி மச். தேங்க் யூ. போதும் போதும், இப்படி தினசரி புகழ்ந்துகிட்டே இருந்தா இவளுக்கு தலகால் தெரியாது. விஜயா, போ உள்ள போ. என்னங்க இவளுக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமாமா, முடிச்சிட வேண்டியதான். தகுந்த மாப்பிளையா பார்த்து அப்புறம் யோசிப்போம். உலாவுக்கும் தோழிலுக்கும் அந்தனை செய்வோம், வீணில் உண்டு வேலை தீரு போரை நீந்தனை செய்வோம். முதல்ல கை, அப்புறமா தான் காலு. சொக்கி நல்லா எதுக்காக காயுது? மழை இல்லாம நான் எதுக்காக காயறேன்? சோறு இல்லாம நீ இல்லாம பாரு,
பக்கம் பக்கமா பேசுறதெல்லாம் காதல், பக்குவமா சொல்றதுதான் காதல். பொன்மொழியா குதிருதா உனக்கு ரோஷம் இல்ல? ரோஷம் எப்படி இருக்கும்? ரோஷத்தை விட்டா தானே காதலே பண்ண முடியும். கஞ்சி பிடிச்சு போ, காதல் பிடிக்க அப்படிதான். சரி, அட தலையில என்ன கஞ்சி கலையுமா? தலையில மூளை இருக்கு. இருக்க தலைக்கு மேல கஞ்சி கலையோ எங்க அப்பாவுக்கு கொண்டு போறேன். ஆமா, அவங்க அப்பனுக்கு அஜீரண வியாதி இல்ல? ஏன் இல்ல? வட்டிக்கு கடன் கொடுக்கறவனுக்கு ஏதாவது ஒரு வியாதி இருக்கணுமே. வாங்குறவனுக்கு ஏதாவது வியாதி இருக்கணுமே. உனக்கு என்ன மண்டை இடியா? இப்ப ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே மண்டை இடி. சொக்கி கையை நீட்டுறேன் கஞ்சிக்காக. பசி காது அடைக்குது, கொஞ்சம் கஞ்சி ஊத்து. சரிதான், முதல்ல காதல், இப்ப கஞ்சியா? இருதயத்துக்கு கீழே தானே வயிறு இருக்குது. முதல்ல இது, அடுத்தது இது. ஊத்து ஊத்துற ஊத்தலா ஊத்துறேன் ஊத்துற. அப்படி ஏன் ஒண்ணே காணா சைலண்டா இருக்குது? கடையிலேயே பழிஞ்சு போச்சா? கஞ்சி கலையா எடுக்க வரலையா? ஊத்து, அட ஊத்துங்கிற கலைக்கு ஊத்துறியா? ஊத்து வணக்கண்ணாச்சு. அப்பாவுக்கு கொண்டு போறேன். அப்பாவுக்கு வாங்க பத்தாது. என்ன கைய அசைய மாட்டாங்க? மனசு வல்ல அப்பனுக்கு ஏத்த பொண்ணு ஓட்ட ஓடத்த ஒண்ணு விடாதீங்க. வீட்டுல இருந்து சரியா 120 படி அடைஞ்சு கொண்டு வந்தேன். இங்க வந்ததும் 10 படி குறையுது. எப்படி? நானும் எடுத்துட்டேன். ஆமா ஐயா, இந்த படியில அளந்து பாருங்க, எல்லாம் சரியா இருக்கும். எப்படி இருக்கும்? படினா எல்லா படியும் ஒண்ணுதானே? இல்ல, இது நியாயப்படி, இது ஏமாத்தப்படி. பாத்தீங்களா, இது அளந்தா எப்படி சரியா இருக்கும்? அப்பையா, அப்பா, இது எப்படி பண்ணீங்க? உங்களுக்கு நானே எதிரி ஆகலாமா? போட்டோம், 120 படியும் கணக்கில் வச்சுங்க. ஒவ்வொரு விஷயமும் வீட்டுல சரியா அளந்து கொண்டு வந்த நெல்லு இங்க வந்தது எப்படி குறைஞ்சதுன்னு இப்பதான் புரிஞ்சது. அப்போ இத்தனை வருஷமா நான் உன்னை ஏமாத்திட்டு இருக்கிறேன்னு சொல்றியா? சரி சரி, விஷயம் எவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட என்ன பேச்சு? உன் சங்காசமே நமக்கு தேவையில்லை.
என்கிட்ட வாங்கின கடன் பணத்தை உடனே பைசல் பண்ணிட்டு மறுவேலை இருப்பேன். ஐயோ, திடீர்னு இப்படி கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? எஜமா, இதுவரைக்கும் எனக்கு விளைஞ்சு வந்த நெல் பட்டி கட்டவும் வயிற்று கழுவும் தான் சரியா இருந்துச்சுங்க. அதனால சின்ன எஜமா சொன்னபடி புது முறையில விவசாயம் பண்றேன். அது விளைஞ்சு வந்ததும் கொடுத்துற எஜமா. ஆமா, விளைஞ்சு கொட்ட போகுது. பூச்சி விழுந்துருச்சுன்னா, புயல் அடிச்சிருச்சுன்னா. இப்படி எல்லாம் பேசியே அவர் மனசை புண்படுத்துறீங்க. நல்லா விளைஞ்சுதான் கடனை கொடுக்கட்டுமே, கொஞ்சம் தவணை கொடுங்களா. சிவகாமி, இந்த விஷயத்துல நீ தலையிடாத போகல. இந்தப்பா, இன்னும் சரியா 10 நாளைக்குள்ள கடனை பைசல் பண்ணி போடணும். இல்ல 11 நாள் தமுக்கடிச்சு ஜப்தி பண்ணிருவோம். ஜாதகம் பேசிக்கு நிக்காது, போய் மேல ஆக வேண்டியதப்பா. ஐயா கோம போறாரு, மறுபடியும் இதை பத்தி நான் அவர்கிட்ட பேசுறேன். நீங்க போயிட்டு வாங்க. என்ன பண்றீங்க? கதை உடைக்கிறீங்களா? நீங்க ரொம்ப கோழி கேர போற மாதிரி இருக்கியா? இதான் முக்கியமா? முதல்ல சோத்து படுத்துறேன். அரிசியை பாருங்கயா, நெல் பயிராகிறது என்னென்ன பண்ண அதை பாருங்க. என்னையா காசை சிறை போட்டுட்டாருயா? யாயா ஒரு விதமா இருக்கும் போது நீ மட்டும் தனி விதமா இருந்தா உனக்கு தான் ஆபத்து. புத்தி சொல்லி திறந்திருக்கேன், அனுபவத்துல திறந்திருக்கேன். வீட்டுல அழகான மனைவி, கல்யாண வயசுல பொண்ணு, ஊர்ல நல்ல பேரு, இதெல்லாம் இருந்தும் இப்படி பண்ணிட்டீங்களா? தம்பி, இந்த பொண்ணோட உடைய பார்த்தது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு என் புத்தி தடுமாறிட்டு. நான் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுவேன், அது ஏன் இஷ்டம்? நீ என்ன தொட்ட? அம்மா, தெய்வத்துக்கு போட வேண்டிய மாலைய தெருவுல போட்டா 4 பேர் மிதிக்கத்தான் செய்வாங்க. படிச்சவங்க நம்ம, மத்தவங்க திருந்தறதுக்கு உதாரணமா இருக்கணுமே தவிர கெட்டு போறதுக்கு காரணமா இருக்க கூடாது. மன்னிச்சிருங்க தம்பி, இந்த ஊருக்குள்ள நான் சம்பாதிச்ச நல்ல பேரு அத்தனையும் போயிடுச்சு தம்பி. 4 பேர் முகத்துல இது எப்படி தம்பி? 4 பேர் முகத்துல எப்படி வருத்தப்படாதீங்க, இது நம்ம குத்தம் இல்ல, நாகரிகம் பண்ற கோளாறு. நல்ல நிலமா பார்த்து பண்படுத்தி விதை விதைக்கிற மாதிரி நல்ல உள்ளங்களை தயார் பண்ணி அதுல அறிவை விதைக்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாடகத்தை வளர்க்கணும்.
நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். பள்ளி என்ற நிலங்களிலே கல்வி தன்னை விதைக்கணும். பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாடயத்தை வளர்க்கணும். கட்டுப்பாட்டை விதைத்து கற்பனிலை தவறாத காதற் பயிர் வளர்த்து அன்னை தந்தையானவர்க்கு தம் பொறுப்பை விதைத்து பின்வரும் சந்ததியை பேணும் முறை வளர்த்து இருப்பவர்கள் இதயத்திலே இரக்கமதை விதைக்கணும். இல்லாதார் வாழ்க்கையிலே இன்பப் பயிர் வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து பார் முழுதும் மனித குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து ஓர் முறையை கொண்டவர்க்கு நேர்முறையை விதைத்து சீர்வளர தினமும் வேகமதை வளர்த்து பெற்ற தீரு நாட்டினிலே பற்றுதனை விதைக்கணும். பற்றுதனை விதைத்துவிட்டு நல்ல ஒற்றுமையை வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். நாணயத்தை வளர்க்கணும். துண்டு குண்டாசுக்கு மேட்சே இல்லையே. ரிமூவிட். எஸ்க்யூஸ் மீ. பார்வையும் கவனமும் உண்மையிலேயே போயிடும், அது அவ்வளவு நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்ன போது கேட்கல, அந்த ஆடு சொன்ன உடனே கேட்டுட்டியாக்கும். இங்க பாரு,
உன் மனச மாத்தன அந்த ஆளு யாரு? உலகம் தெரிஞ்சவ, உண்மை தெரிஞ்சவ, உள்ளம் தெரிஞ்சவ, மொத்தத்துல ரொம்ப நல்லவர். அம்மா அடி, அந்த நல்லவர் வாழ்க. ஆமா, நான் அறிவுரை சொன்ன போது தெரிஞ்சுக்காத உண்மைய அனுபவத்துல கண்டு தெரிஞ்சுக்கிட்டியாக்கும். சரி சரி, புடவை கட்டி விட. சரி சரி, நீங்க வா. ஓ கடவுளே, இவளுக்கு புடவை கூட கட்ட தெரியலையே. புருஷை கட்டி எப்படிதான் குடும்பம் நடத்த போறாளோ? ஐயோ, இது வாபா. எப்படி இப்படிதான் வா. நீ எப்படி இருக்க தெரியுமா? லட்சணமா அழகா இருக்க. எங்க இப்ப நட பாக்கலாம். என்ன கையை எடுத்துக்க, கையை விட. இப்ப என்ன இந்த கை, இந்த கை விட. அப்படி எப்படி நடக்கிறது? எப்படியா இங்க பாரு, இப்படி அடக்க ஒழுக்கமா நடக்கணும். எங்க நடப்பாக்கலாம். இப்படி மறுபடி பத்தியா, கை இப்படி எடுத்துக்கணும். இப்படி எங்க நட. அப்படிதான். ஒண்ணுமே தெரியாத மாதிரி முன்னால் நிக்கிறாரு அவருதான். என்னதான் இந்த மாசமா? சரி, பேரு? ஓம் பேரு விஜயா. விஜயா, வெற்றி வெற்றி. நான் வெற்றி வந்துட்டேன். எனக்கு என்ன வெற்றி? என் எண்ணங்களுக்கு வெற்றி, நம் இதயங்களுக்கு வெற்றி. எப்படி இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை? இங்கிலீஷ் படிச்சாலும் இன்ப தமிழ்நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை? இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. மானம் பார்த்த விவசாயி இங்கே நாடு அல்லவோ? இங்கு மானம் நாணம் பெண்களுக்கு ஆடை அல்லவோ? அதுக்கு எப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை? உடல் அழகை ஊரும் மெச்ச காட்டக்கூடாது, மேலே உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது. உடல் அழகை ஊரும் மெச்ச காட்டக்கூடாது, மேலே உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது.
உதட்டு மேல சிவப்பு சாயம் தீட்டக்கூடாது, ஏர் உழவருக்கு ஏத்த பண்பை மாற்றக்கூடாது. நாளுக்கு நாள் நாகரீகம் மாறிடும் போது கொஞ்சம் நாமளும் தான் மாறிக்கிட்டாதுல தப்பேது. நாளுக்கு நாள் நாகரீகம் மாறிடும் போது கொஞ்சம் நாமளும் தான் மாறிக்கிட்டாதுல தப்பேது. இருக்க வேண்டும் கும்பலே, பூ முடிஞ்ச கூந்தல் பழைய நீளம் இருக்குதா, இப்போ கும்பலங்கே எல்லாத்துக்கும் புருவம் இருக்குதா. பூ முடிஞ்ச கூந்தல் பழைய நீளம் இருக்குதா, இப்போ பொம்பளைங்க எல்லாத்துக்கும் புருவம் இருக்குதா. கழுத தேஞ்சு கட்டரும் பாச்சு நாட்டிலே, பெண்கள் காரியத்தை ஆம்பளை பாக்குறான் வீட்டிலே. எல்லாரோட என்னையும் சேர்க்க கூடாது, வேலை எது கொடுத்தாலும் செய்வேன் தப்பாது. எல்லாரோட என்னையும் சேர்க்க கூடாது, வேலை எது கொடுத்தாலும் செய்வேன் தப்பாது. சொல்லுங்க. களை எடுக்கணும், விளைய வைக்கணும், கதிர முத்தின வயல் அறுக்கணும், கட்டும் சுமக்கணும், களமும் சேர்க்கணும், காத்த பார்த்து தூத்தி விடணும். கால நேரம் கடந்திடாம நாலா வேலையும் நாமே பார்க்கணும். அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் கும்பலை. இங்கிலீஷ் படித்தாலும் இன்ப தமிழ்நாட்டிலே, இப்படித்தான் இருக்க வேணும் கும்பலை. என்ன இது, நல்ல பாட்டில போட்டு வச்சிருக்காங்க, கோழியில போட்டு கூடாது? ஆமா, நீ எத்தனாவது படிச்சிருக்க? பிஏ. பிஏ? பெட்டியில வச்சு போட்டு பார்த்தா நல்லதானியம். உங்க தோட்டத்துல 1500 சுமாரா கிடைக்கும், இங்க 3000 ரூபாய் லாபம் இருக்கும். அதாவது தமிழ்நாட்டுல மட்டும்தான் இது இங்கே நல்லா பயிராது. எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கீங்களா? எப்படியோ இன்னும் கொஞ்ச நாள்ல வசதி பொறையாவே காய்க்கும். நமக்கு அறிவு தான் அண்ணன், பண்பு தான் தம்பி, நமக்கு எதுக்கு பேராத்காரம்? என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் நியாயம் வாங்கி தரேன், உங்களுக்கு நியாயம் தான் வேணும். அண்ணா, நாம நிக்கிறோம் தான் பங்களா. வடக்க ஸ்விமிங் பூல், தெற்க ரேஸ் கோர்ஸ், கிழக்க டென்னிஸ் கோர்ட், முன்னால டைமண்ட் டிசைன்ல ஒரு அருமையான லேண்ட். எல்லாம் பேப்பர்ல தானே இருக்கு. நிலத்துல கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு எவ்வளவு நாளாகும் உங்க திட்டப்படி? திட்டம் நிறைவேறாது. யாரப்பா அது?
ஏமாற்றப்பட்டவரின் பிரதிநிதி. என்ன விஷயம்? இந்த இடத்துல வீடு கட்டக்கூடாது. என் இடத்துல என்ன வேணாலும் செய்த நிலம் உங்களதா இருக்கலாம், பிரச்சனை பொதுவானது. தலை உண்ணுதுன்னு மண்ணை வாரி போட்டுங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. வீடு என்னதுன்னு நெருப்பு வச்சுக்கிட்டா மத்தவங்க சும்மா இருக்க முடியாது. பத்தாக்குறைய போக்கணும், உற்பத்தியை பெருக்கணும் அப்படின்னு பொறுப்புள்ள பெரியவங்க தான் ராப்பகரா பாடுபட்டு இருக்காங்க. இங்க விளையிற நிலத்தை வீட்டை கட்டி வீடு அடிக்க பாக்குறீங்க நீங்க. ஏன்பா என் நிலை இல்லைன்னா இவங்களுக்கு வேற நிலை இல்ல. எத்தனை காடு கரம்பு மேடு பள்ளம் இருக்கு, அங்க போய் விவசாயம் செய்யக்கூடாது. நீங்களும் வீட்டை இங்கதான் கட்டணுமா? அமைதி வேணும்னா காட்டுக்கு மத்தியிலே கட்டலாமே. மன உச்சியில கட்டலாமே. அங்கெல்லாம் ஊடு கட்டினா நிக்காதா? உழுந்துருமா? அதிக பிரசங்கத்தனமா பேசாத. சட்டப்படி இவங்க கிட்ட எழுதி வாங்கியிருக்கிறேன். மிஸ்டர், வேற நிலம் கொடுக்கறதா சொன்னதால இவங்க கையெழுத்து போட்டாங்க. ஆமா சொன்னேன், இவங்க மாதிரி எழுதியா கொடுத்துருக்க. பாவம் ஏமாந்துட்டாங்க. இந்தாப்பா இதெல்லாம் எதுக்கு? உன்னதானத பாத்துக்கோ. ஓஹோ, ஐயா போய் வேலை செய்யுங்க, போங்க. இவன் பேச கேட்டாதீங்க, திரும்பி போயிடுங்க. மலைசாமி, யார் அந்த பையன்? பக்கத்து ஒரு பண்ணையார் துர்சாமி மகன். இதுவரை இந்த வட்டாரத்துல ஒரு பயவும் என்னை எடுத்து பேசுறதில்ல. என்ன பையன், அவனை நான் சும்மா விட மாட்டேன். நம்ம குண்டக்காடு பண்ண நிலம் இல்லைங்க, அதுக்கு பக்கத்து வயிறு அவனுது. ஒரே வாய்க்கால் முதல் மடம் நம்மளுது, அடுத்தது அவனுது. அப்படியா? நம்மளை தாண்டிதான் தண்ணி அவ அன்புக்கு போகணுங்க. சொன்னீங்க அதுதான் நம்ம மடம் பாத்தீங்களா? இது அவங்க வாய்க்காலு, தண்ணி போயிட்டு இருக்கு. இதை நாம வெட்டினோம் கொஞ்சம் கூட தண்ணியே போகாது. ஏன்னா நம்மளுக்கு பொன்னத்து மட முதல் மட வெட்டு. அவருக்கும் கையும் காலம் இருக்கு. ஆசைப்பட்டு ஏதாவது செய்திருந்தார்னா உங்க மானம் என்ன ஆகும்? மானமா? எம் மானமா? என்னடா சொன்ன? இவனை விட்டு என்ன அடிப்பேன்னு சொல்றியா? தம்பி நில்லுங்க, இது எங்க சொந்த விஷயம், நாங்களே தீர்த்துக்கிறோம். Thank you.
கேளு, உங்க தவறை உணர வைக்கிறதான் என் நினைப்பே தவிர பழி வாங்கறது இல்லை. நடந்ததை நான் மறந்துட்டேன், நீங்க மறந்து வீட்டுக்கு ஐயா என் மழை அறிங்க. புத்திசாலித்தனமான வாழ்க்கை நடத்துறத காட்டலாம் குடும்பஸ்தனாயே முட்டாளா இருக்கிறது எத்தனை சுகம் இருக்கு தெரியுமா? ஆமா, நம்ம காதல் உங்க அப்பனுக்கு தெரியாத வரைக்கும் அழகா வளரும், தெரிஞ்சது அப்பப்ப நின்னு நின்னு தொடரும். வயலுக்கு எலி எப்படியோ அதே மாதிரிதான் வளர்ற காதலுக்கு அப்பனுங்க தடை. ஆமா சொக்கே, சமீபத்துல உங்க அப்பனுக்கு கண்ட ஒண்ணு இல்லையா? எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுது, தெரிஞ்சு போச்சுல கல்ல கிள போட்டு கல்யாணம் பண்ணுவீங்க. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் அவரத்தான் வந்து மாமா மாமா. யாரா மாமா? கடங்காரப்ப முதல்ல என் கடனை தீர, அப்புறம் என் பொண்ண பாரு. அது வரைக்கும் எப்படி இந்த திருட்டுத்தனம் எல்லாம் வச்சுக்காத. நீதான் கணவன், அவதான் மனைவி. அப்படியா? ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? கல்யாணம் ஆகுற வரைக்கும் காடு மேடு ஆறு குளத்துல எல்லாம் சந்திச்சு என் மானத்தை வாங்கப்படாது. நேரம் என் வீட்டுக்கு வா, பேசுறது எதானாலும் என் முன்னாலே பேசு. அது எப்படி முடியும்? காதல் பண்ணும் போது மூணாவது ஆள் முன்னால் இருக்க கூடாது. இருந்தா என்ன? காதல் பண்ண வராதே. கட்டுப்பாடாவது வரும்ல? அதான் வரும். வரட்டும், மாணி வா. ஒருத்தன் அறக்கலோட சுத்தான், ஒருத்தன் காதலுக்கு நிலவ சாட்சியா வைப்பான், சூரியன் சாட்சியா வைப்பான். மட்டமான குடும்பம், அப்பனே சாட்சியா நிக்கிறான். எப்படியோ ஒத்துக்கிட்டாலே சொத்தா, நீ கொடுத்து வச்ச வேண்டாம், நேரா வீட்டுக்கு போடா. அது எப்படி முடியும்? கடன் மனத்தை திருப்பி கொடுத்தாலே கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லியிருக்கான். 2000 ரூபாய்க்கு நான் இங்க போவேன். உடனே பாப்பா முடிவு செஞ்சா நீங்க கட்டி இருக்கிற வேஷ்டி கூட நியாய விலைக்கு கிடைச்சாருப்பா. அப்படின்னா? நான் முன்னமே சொல்லியிருக்கேன், நீங்க தவறான எந்த காரியத்தை செய்தாலும் அதை எதிர்க்க முதலாள் நானத்தான் இருப்பேன். என்ன உனக்காகத்தான் நான் செய்கிறேன், உனக்கு விருப்பம் இல்லை நான் வேண்டாம். நீ சொன்னபடி அரசாங்கத்துக்கு ஒப்படுத்த வேண்டாம். சரி வா, வீட்டுக்கு போ. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்து. டிரைவர் கேட்டு இல்ல, இன்னும் ஏன் நிக்கிற? வீட்டுக்கு போ. லாரி கூட்டைகளை இறக்குறதுக்கு முனியும் இல்லை, அதனால காலையில வந்து லாரி எடுத்து போயா?
சரிங்க. நான் சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை. நாம் சீக்கிரமா போறோம். பண்ணையாருடைய லாரிய பாதி வழியிலே மடக்கிடலாம். லாரி நம்பர் தெரியுமா? ஏன் தெரியாது? MSR 69 97. இவ்வளவு நேரமா லாரி காணுங்களேன். அதான் தெரியல. ஒருவேளை கண்டிப்பா இந்த வழியா தான் வந்து தீரணும் சார். சந்தேகப்படாதீங்க, நிச்சயமே இந்த வழியா தான் வந்தாகும். ஐயா என்ன முடிய, லாரிய நெல்லு போச்சு, அதை பிடிக்க சுங்கவா தவிர போயிருக்கா. நெல்ல திருத்தலமா வந்துட்டீங்க. இந்த விஷயத்த போலீஸ்க்கு யார் சொல்லிருப்பா? வேற யார், எனக்கு தான் வீட்டுக்குள்ளேயே விரோதி இருக்கிறானே. முத்தையாய சொல்றீங்க? ஆமா ஆமா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, அவனால ஆபத்தோ அவமானமோ நிச்சயம் வராது. ஏப்பா, எம்எஸ்ஆர் 69 97 நம்பர் உள்ள லாரிய வழியில் எங்கேயாவது பாத்தியா? பார்த்தா சார். எங்க? ஒரு மைலுக்கு பின்னாடி கேவலமா வந்து ஹைட்ரேஷன் திருப்பிட்டு போயிட்டான் சார். சீக்கிரமா புறப்பட்ட தேவைக்கு அதிகமா உள்ளது. இப்படி பொறுப்போடு கொண்டு வந்து ஒப்படைக்க உங்க மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இருந்தால் நம்ம நாட்டில் உணவு பஞ்சமே ஏற்படாது. அரசாங்க தானிய கொள்முதல் ஏஜென்ட் பாத்தீங்களா, எங்க நெல்லாம் ஒப்படைச்சிருக்காங்க. தவறான செய்தியை கொடுக்காதீங்க, எச்சரிக்கிறேன். மிஸ்டர் வேலு, கங்கராச்சுலேஷன்ஸ். குற்றம் ஜாஸ்திதான் தடுக்க வேண்டியதுதான், அது நம்ம கிட்ட இல்லாம பாத்துக்கணும். குட் பை. கனியா வந்திருக்கியா? போலீஸையும் கூட்டிட்டு வந்திருக்கியா? இந்தாடா, உன் அப்பன் கையில விலங்க மாட்டு ஜெயில கொண்டு போய் தள்ளு. நான் விலங்கோட வரல, செக்கோட வந்திருக்கேன். செக்கா? ஆமா. நீங்க கள்ளத்தனமா லாரி நல்ல அரசாங்க கிடங்களை விட்டுட்டு செக்கோட வந்திருக்கேன். ஆத்திரப்பட்டீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? போது, நிறுத்து. நியாயம் தானே, லாபம் எல்லாம் போச்சு. முதல் போனாலும் பரவாயில்ல, மானம் போக கூடாதுன்னு புள்ள காப்பாத்திதான். போலீஸ் தேடி வந்தது. நெல்ல போட்டாதானே இந்த தொல்லை எல்லாம். இனிமே வாழையோ கரும்போதான் போட போறேன். அப்புறம் எப்படி பிடிக்கிறாங்க பாக்குறேன். போற விட்டா தானே. என்ன சொன்ன? நெல் விளைஞ்ச இடத்துல நெல் தான் விளையணும். ஏன் நிலத்துல நான் எதை வேணும்னாலும் பயிர் செய்வேன், யார் கேட்கறோம்? அப்பா, உள்ள விளைச்சலே பத்தாதுங்கிற இந்த நேரத்துல நீங்க இப்படி செய்யறது தேசத்துறோம். அப்பா, சட்டப்படியே உங்களை தண்டிக்கலாம். கேட்டியா? உன் மகன் பேசுறத கேட்டியா? இனிமே இருக்கிறவர்கள் எனக்கு நிம்மதியே கிடையாது. ஓஹோ, நிம்மதியே இல்லையா? என்னங்க இது, பையன் வருத்தப்பட்டுக்கிட்டு போறா, நிக்கிறீங்களா? கூப்பிடுங்களா. போன போட்டு, இனிமே உன் முகத்துல நான் முடிக்க மாட்டேன். அப்படியா? சரி, சமாதானப்படுத்துறதையும் போறேன்.
என்னடா நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணும் இல்லைன்னா எனக்கே வாழ்வு. என்னமா சேர்த்துறீங்க? அப்படி கேள், வீட்டுக்கு வெளியில போய் விரோதத்தை வளர்த்துக்கிறத விட இங்கே இருந்து அவர் மனசை மாத்துறதுக்கு பாரு, அதுதான்டா புத்திசாலித்தனம். ஆமா புத்திசாலித்தனம். என்னன்னா டேய் முத்தையா, அப்பா காத்துக்கிட்டு இருப்பாரு, வாடா சாப்பிட போலாம். சாப்பிடாமையா? இன்னும் சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு. சாப்பிட்டுருந்தா என்னடா, உன்னை விட்டுட்டு சாப்பிடு வரா, வாடா வெளியே போங்கறது முடியாது. அடே கண்ணு இல்ல ராஜா இல்ல வாடா கண்ணு. அப்பா நீங்க என்னன்னா கூட்டம் பக்கம் பேசுங்க. என்னடா அப்ப வந்து உங்ககிட்ட ஏன்டா கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், வாடா வாடா கண்ணு. ராஜா இல்ல தெரியப்படும்.
என்ன அப்படி பாக்குறீங்க? ஐயோ, நாகரிகமா டிரஸ் பண்ணிட்டு வந்தாலும் பிரமாதம் சொல்றீங்க, நாட்டுப்புறமா வந்தாலும் பிரமாதம் சொல்றீங்க, இதுல எது உண்மை? ரெண்டும் தான். தங்கத்தரே சரண செஞ்சா என்ன, தோல் செஞ்சா என்ன, தங்கம் தங்கம் தானே. ரொம்ப புகழாதீங்க. உன்ன புகழ என்னால முடியாது. கல்லூரி மாணவனா இருந்த உன் அத்தான் தான் வரணும். அது யார் இந்த புது மனுஷன்? நானே தான் விஜி. நான் படிக்கும் போது எனக்கு வரப்போகிற மனைவி எப்படி எல்லாம் இருக்கணும்னு கனவு கண்டுட்டு இருந்த தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. கிளியோபாத்ராவின் கவர்ச்சி, அன்னிபூரின் அழகு, ஜோனா பார்க்கின் புரட்சி, அதோட ஜோவியலான பண்பு, காவிய பேச்சு, எல்லாம் கலந்து ஒன்னா திரண்டு ஒரு பெண்ணா வடிவெடுத்திய முன்னாடி வரணும், அவளை நான் காதலிக்கணும் அப்படின்னு எப்படி எப்படி எல்லாம் கோட்டை கட்டியிருந்தேன் தெரியுமா? அப்படி எல்லாம் உங்க அக்கா இல்ல, நீதான் இருக்க விஜய். அக்கா தவறி விஜய், தவறி விஜய், இந்த டிரஸ் நல்லா இருக்கான்னு கேட்டுச்சு. எனக்கு எப்படி தெரியும்? உங்க அக்காவை கேளு, அதுக்குதானே நல்லா தெரியும் அப்படின்னு. நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போயிட்டு வர வேண்டியிருக்கு. நான் வரக்குமா விஜய்? நான் வர்றேன். பொன்னிந்திரவ ஜவுளி கடை பொம்மை மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு அடிக்கடி ஆண்களோட கண்கள்ல படக்கூடாது. நீ அடக்கமா இருந்திருந்தா இந்த அசம்பாவத்தை நடந்திருக்குமா? நிறுத்து, இதுக்கு காரணம் நான் இல்ல, நீதான். என்ன உளர்ற? நல்லா யோசனை பண்ணிப்பாரு. என்ன விட நீ அழகுல குறைஞ்சவையில்லை, அறிவிலையும் குறைஞ்சவையில்லை, ஆனாலும் நடந்துக்க தெரியல. எனக்கு புத்தி சொல்றியா? படிச்சதை ஞாபகப்படுத்துறேன் அக்கா. கல்யாணம் ஆகாத பொண்ணு தன் அழகையெல்லாம் மூடி மறைக்கணும், கல்யாண மாணவன் தன் அழகையெல்லாம் கணவனுக்கு விருந்தாக்கணும். ஆனா நீயோ கல்யாணம் ஆனவுடனே உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டேன். சரியா அலங்காரம் பண்ணிக்காம, கணவங்கிட்ட கலகலப்பா பேசாம, அடுப்பாங்கரையே அகில உலகம் நினைச்சு ஒதுங்கி ஒதுங்கி போறதுனாலதான் இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டு. இப்ப புரியுதா யார் குற்றவாளி? போன நிறுத்து. அம்மா, நான் இன்னைக்கு கொஞ்சம் அவசரப்பட்டு தங்கச்சி அடிச்சுட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. அக்கா போய் சொல்லுதுமா, நல்லதுக்கு தான் அடிச்சது, நான் தான் தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுமா. விஜயா, காலையில இருந்து காஃபி கூட சாப்பிடல, சாப்பிடு. நீயும் தான் சாப்பிடல, சாப்பிடு. தண்ணி பாய்ச்சி காப்பாத்தியாச்சுன்னா ஏக்கருக்கு 15,000 கிலோ தக்காளி கிடைக்கும். பொண்ணுங்க வெட்டி பேச்சு பேசி காலத்தை வீணாக்காம அவங்க அவங்க வீட்டை சுத்தி இருக்கிற வித்து இடங்கள்ல இந்த மாதிரி ஏதாவது பயிரிட்டா வீட்டுக்கு தேவையான காய்கறியும் கிடைக்கும், உணவு பற்றாக்குறை தீர உதவுன மாதிரி இருக்குன்னு நீங்க தானே எனக்கு சொன்னீங்க.
கொஞ்சம் தான் சொல்லி கொடுத்தேன், அதுக்குள்ள இவ்வளவு முன்னேறிய. இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க, அப்புறம் பாருங்களேன். நீங்க எப்படி ஆண்களுக்கு விவசாயத்தை பத்தி சொல்லி தரீங்களோ அதே மாதிரி நானும் பெண்களுக்கு. போதும் போதும், அதுக்குத்தான் இந்த ஆராய்ச்சியா? அது மட்டும் இல்ல, கல்யாணமாய் குடும்பம் குழந்தைன்னு ஆயிட்டா அப்புறம் இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்க எங்க நேரம் இருக்கும். அதனாலதான் இப்பவே ஒத்திக பாத்துக்கிறேன். அப்பா, இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள குடும்பத்தை பத்தி எப்படி எல்லாம் கத்துங்க. மேல வச்சிருக்கிற அன்புக்கும் காதலுக்கும் எல்லையே காதல் என்றால் காதல் இருக்கிறது. தாலி கட்டி கொள்ள தட்டி கழித்தால் கவலைப்படுகிறது, மனசு கவலைப்படுகிறது. காதல் என்பன் மீது என்றால் காதல் இருக்கிறது. தாலி கட்டி கொள்ள தட்டி கழித்தால் கவலைப்படுகிறது. கட்டி கரும்பே கனியே உன்னை தட்டி கழிப்பேனோ, நேரம் காலம் பார்த்து முறையாய் பெண்ணும் கேட்டுக்க வேண்டாமோ. கட்டி கரும்பே கனியே உன்னை தட்டி கழிப்பேனோ, நேரம் காலம் பார்த்து முறையாய் பெண்ணும் கேட்டுக்க முறையாய் பெண்ணும் கேட்டுக்க வேண்டாமோ. நேரங்காலம் பார்த்து முறையாய் பெண்ணும் கேட்டுக்க வேண்டாமோ, நாளும் பார்த்துக்க வேண்டாமோ. இன்றைய இமயமலைக்கு போகிறேன். டிக்கெட்டுக்கு பணம் வேணுமா?
இருக்கா உனக்கு? என்னைக்காவது டிக்கெட் எடுத்து நான் வண்டியில போயிருக்கேனா? ஒரே அடியா என்ன போக சொல்றியா? போறேன்னு சொன்னீங்களே. இப்ப இருக்கிறேன்னு சொல்றேன். உங்க அப்பருக்கு கொடுத்து வேண்டிய கடன் பாக்கி நீ தரியா? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? எவ்வளவுதான் இருக்கும்? 200 ரூபாய் வச்சிருக்கேன். போதுமே. ஆனா நீங்க 2000 ரூபாய் கொடுத்துருமே அவருக்கு. 200 ரூபாய் 2000 வாக்கும் வித்தே எனக்கு தெரியுமே. பாக்கிக்கு ப்ரோமோ கேண்டி கொடுக்க போறீங்களா? காரை கொடு. காரை வச்ச தோட்டக்காட்சி அளவு வைக்கலாம் பாக்குறீங்களா? சின்ன புத்தி கடைக்கியோ வா. என்ன
மன்னிச்சிடுங்க தம்பி, என்ன மன்னிச்சிடுங்க தம்பி. ஐயா என் வீட்டை ஏறத்துக்கு கொண்டு வந்ததும் தவற கேட்டேன். மானம் போயிடுச்சுன்னா உயிர் வாழ முடியாதுன்னு எவ்வளவோ கெட்டி கேட்டேன். பணம் கொடுக்க முடியலன்னா தற்கொலை போயிட்டு செத்து போற சொன்னாங்க. அந்த ஆத்திரத்துல அறிவளந்து இந்த காரியத்தை செஞ்சுட்டேன். எனக்கு நீங்க என்ன தண்டனை வேண்டாலும் கொடுங்க. போதும் நேரத்துல இவனை கையை காலையை பிடிச்சு காட்டி முடிச்சு விட்டு கொண்டு ஒப்படைச்சுப்பா. இவரை ஜெயிலுக்கு அனுப்பினா பாவம் வந்துருமா? தம்பி சொல்றது வாஸ்தவம் தாங்க, மன்னிச்சிடுங்க, திருந்திடுவாரு. ரொம்ப நல்லா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் சொல்றது. ஏன் நான் உயிரோட இருக்கிறத உங்களுக்கு பிடிக்கலையா? திரும்ப வந்தா நான் என் கதி என்ன? இவனுக்கெல்லாம் மன்னிப்பை கொடுக்க மாட்டேன். அப்பா நீங்க மன்னிச்சீங்க, இவர் மனுஷனா மாறிடுவாரு. அண்ணே அறுவடை யாதும் பணத்தை கொடுத்துருங்க. சாமி தம்பி சொல்றபடியே கொடுத்துருங்க. அப்பா ஜப்தியை வாபஸ் வாங்கப்பா. யோசிக்காதீங்க, சரின்னு சொல்லுங்களேன். சொல்லுங்கப்பா. சரி டேய், அறுவடை யாரும் பணத்தை கொண்டு கொடுத்துற. சரி சாமி. தம்பி என் உயிர் உள்ள வரைக்கும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன். பத்துக்கு பத்து சதுரம், 6 அடி ஆழத்துல ஒரு குழி தோண்டணும். மம்பட்டி கடப்பாறையில நான் கொடுத்துறேன். என்ன கேக்குறேன்? 100 ரூபாய் கொடுத்துருங்க, இப்பவே குழியை தோண்டி போடுறேன். குழி தோண்டதுக்கா என்ன தோண்டதுக்கா பார்த்து சொல்லியா? சரிங்க, உங்களுக்காக வேண்டி 10 ரூபாய் குறைச்சு 90 ரூபாய் கொடுத்துருங்க. வேலையை ஆரம்பிச்சிருவேன் இப்பவே. நீ சரிப்பட்டு வர மாட்ட, நானே தோண்டிக்கிறேன். போய போயா என்ன குழி கிடையாது? பேசிக்கிட்டு இருந்தீங்க. குளியன்னுதான் பேசினேன், கிளியன்னு பேசலையே. ஆமா ஆமா, குழி இருக்குப்பா. அதாவது எங்க அப்பன் சாகும் போது இந்த இடத்துல 5000 புதைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வாய பிறந்துட்டான். அதை கேட்டு நான் வாய பிறந்துட்டேன். ஆனா உங்க அப்பா தான் வாய பிறந்தாரு. ஆச்சரியத்துல வாய பிறந்தேன். இந்த பணத்தை எடுக்கிறதுக்காகத்தான் அவனை கூப்பிட்டு ஒரு குழிய தோன்றான்னு சொன்னேன். அவன் 90 கேட்டான், அரைச்சு போறான்னு. அப்ப 5000 சத்தம் போடாத, சத்தம் போடாத. ஏப்பா 5000 இருக்குன்னு சொன்னா 90 கொடுத்தாங்க. 5000 90 குறையுமே, அதுல கண்டிப்பா எல்லாத்துலயும் கணக்கா இருக்கணும். உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த பாரு, இந்த யாருகிட்டையும் சொல்லாத, நான் வயக்காட்டுக்கு போயிட்டு வர்றேன். இந்த பணத்துலதான் உன் கல்யாணத்தையே முடிச்சு போடுறத தீர்மானம் பண்ணி வச்சிருக்கேன். ஜாக்கிரத, இந்த இடத்துல இருக்க வருத்தமா? சத்தம் போடாது, இங்கேயே சுத்திட்டு தெரியாத, சத்தம் போடுவாங்க. இல்ல இல்ல, இங்க போயிட்டு வாங்க. ஐயோ இந்த இடத்துல 5000. ஓகே தோண்ட வச்சு விட்டேன். சாலிய விட மோசம், இனி அதிகமா தோண்டினா கொட்டுறதுக்கு என்கிட்ட குப்பை இல்லை. மேலவா.
எப்படி வேற வர்றது? பாவம் பண்ணி இப்ப படிப்படியா தோண்டணும், ஒரே அடியா தோண்டிட்ட. கை குடுக்கறேன் வா. நல்ல பையன். வாங்கின கடனை குடுக்க வக்கில்லாத வயலுக்கு இதுதான் தண்டனை. என்ன குழி தோண்ட வச்சு இல்ல உன்ன பழைக்க பண்ணி வாங்குறேன். கணக்க தீர்த்துக்கும். அதோட இவ்வளவுக்கும் காரணமாயிருக்கு இந்த பயிருடைய கையோ காலையோ வாங்கிட்டு வா. இன்னும் கொடுக்கறேன். கையோ காலோ என்னாஜமா? ரெண்டையுமே கொட்டு சேர்த்துறேன். நானே செஞ்சு முடிச்சிடறேன். மாடசாமி நல்ல ஆள புடிச்ச. எல்லாம் பணம் எஜமா பணம். இந்த உன் பங்கு. கேள்விப்பட்டேன். பொறுக்க முடியல. அதனால இந்த பணத்தை கொண்டு போய் அவங்க அப்பா மூஞ்சில வீசி எரிஞ்சிட்டு அந்த மகனுடைய கையையோ காலையோ வெட்டி எடுத்துட்டு வா. இன்னொரு தலைநாரு, நான் வரலன்னா வேற யாரையாவது அனுப்பிடுவார்னு பயந்து நானே முடிச்சுட்டு வரதான் சொல்லிட்டு வந்துச்சுங்க. இந்தாங்க தம்பி, உங்க கையகால வாங்கறதுக்காக எனக்கு கொடுத்த பணம் நீங்களே வச்சுக்கீங்க. என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு வேண்டாம். இந்தாங்க அறிவர். அப்பா பாத்தீங்களா, பழி வாங்காம மன்னிச்சிங்க. அவர் மனுஷா மாறிட்டாரு. ஆமா தம்பி, கையில அறிவாளோட பார்த்த உடனே நான் சந்தேகப்பட்டுட்டேன். நீ சொன்னது வாஸ்தவம் தான். நீ சொல்றது ரொம்ப சரி. பாத்தீங்களா, உங்களுக்கும் என் பிள்ளைக்கு உள்ள வித்தியாசத்தை. நீங்க மனுஷனை மிருகமாக்குனீங்க, என் மகன் மிருகத்தை மனுஷனாவே மாத்திட்டான். சிவகாமி, முத்தைய குருசாமி மாத்திரம் மாத்தல, இந்த மிருகத்தையே மனுஷனா மாத்திட்டான். உன் பிள்ளை, உன் பிள்ளை என்ன, நம்ம பிள்ளை. மகளுக்கு நலுங்க, கூப்பிட்டாங்க, நாங்க போயிட்டு வரோம். வாக்க போலாம். வணக்கம். எங்க வந்த? இது என் கையை கால வெட்ட சொல்லி நீங்க குருசாமிக்கு கொடுத்த பணம். அவனே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். அப்படியா? அதோட இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போக வந்தேன். என்ன? சந்தர்ப்பத்தாலதான் நாம மோதும்படி ஆயிடுச்சு. அதுவும் உங்களால் தான். நான் அதை அப்பவே மறந்துட்டேனே. ஆனா நீங்க மட்டும்தான் இன்னமும் என்ன விரோதியா நினைக்கிறீங்க. மிஸ்டர் வேலு, இப்படித்தான் பல பேர் தனிப்பட்ட விரோதத்தை தீர்த்துக்கிறதுக்காக ஒண்ணு மரியாத அப்பாவி ஏழைகளுக்கு பணத்தை கொடுத்து அவங்களுக்குள்ள மோத விட்டுட்டு இவங்க மட்டும் நாட்டுல நல்லவங்கிற பேரோட நிம்மதியா சுகமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். தயவு செய்து நீங்களும் அப்படியெல்லாம் செய்யாது. பேச்சதற்கு நீயா நான் பார்த்துடுவோம். அப்ப ஒண்ணு செய்யுங்களேன். என்ன? மோதியே தேடணும்னா இடத்தையும் நேரத்தையும் நீங்களே சொல்லி அனுப்புங்க. நம்ம ரெண்டு பேரும் தனியே சந்திப்போம். ரெடி, சந்திப்போம். சரி.
மிஸ்டர் வேலு, நீங்க தேவைப்பட்ட கிடைச்சாச்சா? பத்திரம் என்ன சொல்லி அனுப்புங்க, வந்து தந்துட்டு ஏமாத்திர மாட்டேன். இந்த ஜென்மத்தில் இல்லை, நானும்
அடுத்த ஜென்மத்திலேயாவது கண்டிப்பா நான் உங்க கடனை திருப்பி கொடுத்துறேன். ஐயோ, அடுத்த ஜென்மத்தில் நீ பூச்சியா பிறக்கறியோ புழுவா பிறக்கறியோ உன்னை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? நான் உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிறேன். அடுத்த ஜென்மத்தில் நீங்க நிச்சயமா நாயா தான் பிறப்பீங்க. புழுவா பிறந்தாலும் நான் பூரா படத்தையும் அடைச்சிடுறேன். நீங்க தானே பண்ணையார் மகன் முத்தையா? நான் தான். முதல்ல என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்கு?
நீங்க மறந்துட்டீங்களா? நான் உங்களோட காலேஜில் படித்தவன். ஒரு நாள் என்னுடைய நோட்ஸ் காணாமல் போயிடுச்சு. அது நீங்க தான் எடுத்தீங்கன்னு விமலா சொன்னான். நான் தேடி பார்த்ததுல அது உங்க புக்ஸோட இருந்தது. ஆத்திரப்பட்டு பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவரும் உங்களை தண்டிச்சுட்டார். எல்லாரும் உங்களை பார்த்து சிரிச்சாங்க. காலேஜ் விட்டே நீங்க வெளியேறிட்டீங்க. உங்க காதல் அடைய முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்ச விமலா சென்ற சதின்னு நீங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த உண்மையே எனக்கு தெரிஞ்சது. அப்ப இருந்து உங்களை எப்படியா நீங்க செய்யாத குத்தத்துக்கு மன்னிப்பதுக்கு ரொம்ப பெருந்தன்மையா பேசுறீங்களே. நடந்ததை மறந்துடுங்க. வந்த விஷயம் காலேஜ் வாழ்க்கையில குறுக்கிட்டு அவமானத்தை உண்டாக்குனா மறுபடியும் தொல்லை கொடுக்க வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? அத எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம தவிக்கிறேன். பரவாயில்ல சொல்லுங்க. என்னால உதவிய நிச்சயம் நான் செய்யுங்க. என் மாங்கல்யத்தை காப்பாத்துங்க. நான் உங்க வாழ்க்கையில குறுக்கிடவே இல்லையே. நடந்தது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் கணவர் உங்களை எப்படியும் கொண்டே தீரணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்து ஒரு பெரிய பண்ணையா. ஓ மிஸ்டர் வேலுவா, அவதான் உங்க கணவரா? ஆமா. பயப்படாதீங்க, என்னால அவர் உயிருக்கு என்னைக்குமே ஆபத்து வராது. உங்களை பார்த்து அந்த நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. இருந்தாலும் அவர் முன்கோபக்காரர், ஆத்திரத்தை ஏதாவது செஞ்சுட்டாருன்னா நான் மாங்கல்யத்தை இழக்கிறதும் இல்லாம உங்க வாழ்வும் பாழாயிடுமே. அதுக்கு என்னதான் செய்ய சொல்றீங்க? நீங்க கொஞ்ச நாள் ஊரை விட்டு ஒதுங்கி அவருடைய கண்ணில படாம இருந்தா அவர் கோபமும் தழியும். அதுக்குள்ள நானும் அவர் மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திடுவேன். நீங்க அப்படி செஞ்ச என்னுடைய மாங்கல்ய நிலைக்கும். என்னால அப்படி ஒரு நன்மை ஏற்படும்னா நிச்சயமா செய்யறேன். ஆனா மூணு நாள் அவகாசம் வேணும். மூணு நாளா? எதுக்காக? என்னையே நம்பி ஒரு பொண்ணு இருக்கா, அவகிட்ட என் நிலைமை சொல்லிட்டுதான் போகணும். நியாயம்தான், உங்க விருப்பப்படியே செய்யுங்க. ஒரு தெய்வத்தை தரிசிச்ச பெருமையோட போறேன். வணக்கம். ஒரு பெண்ணினுடைய மாங்கல்யத்தை காப்பாத்துறதுக்காக. ஒரு பெண்ணுக்காக நீங்க அப்படி செய்ய போறதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதோட எனக்கும் ஒரு மாங்கல்யத்தை கொடுத்து உங்க கூடவே என்னையும் கூட்டிட்டு போயிடுங்க. என் நிலைமை அப்படி, எனக்கு ஒரு அப்பாவி அக்கா இருக்கு, அவ புருஷ ஒரு அயோக்கி. அக்காவுக்கு துரோகம் பண்ணிட்டு என்ன அடையணும்னு திட்டம் போட்டு இருக்கா. இந்த நிலைமையில நீங்க போயிட்டு வர வரைக்கும் நான் இங்க நிம்மதியா இருக்க முடியுமா சொல்லுங்க. என்ன யோசிக்கிறீங்க? யோசிக்காதீங்க. கையோட நம்ம கல்யாணத்தையும் முடிச்சு என்னையும் கூட்டிட்டு போயிட்டா நீங்க அந்த பொண்ணுக்கு கொடுத்த வாக்கும் நிறைவேறும், எனக்கும் வாழ்வு கிடைக்கும். விஜயா, நீ சொல்றது நியாயம்தான். உடனே அப்பா அம்மா கிட்ட பேசி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யணும். ரொம்ப நன்றி. என்ன ஒண்ணு கேட்கறதுக்கு அப்பா அம்மா எங்க அனுப்புறது? வீட்டுக்கு தான். விலாசம்? காதலிக்கத்தான் விலாசம் வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? சரி சரி, நீ வந்து சொல்லு, அப்பா அம்மா வந்து வைக்கிறேன். பண்ணைக்கு போய்கிட்டு இருக்க, அவர் பாட்டுக்கு பணம் வந்தா போதும், பையன் பாடுபடட்டும்னு பேசாம இருக்காரு. ரெண்டு பேரும் இப்படி இருந்தா எப்படி? வீட்டுக்கு ஒரு மருமக வரலங்கிற கவலை இருக்கா எனக்கு? அந்த கவலை தானா? அம்மா, நான் உங்க புள்ள இல்ல, உங்களை கவலைப்படா. சரி, உங்களுக்காக
கல்யாணம் பண்ணிக்கிறமா. நிஜமா வேடா? ஆமாமா. அப்ப சரி, தை மாசம் வரட்டும், உங்க அப்பாட்ட பேசி இதுக்கு ஒரு முடிவு செய்திடலாம். தை மாசமா? இன்னும் மூணு மாசமா? ஏம்மா உங்க மனசு சரியில்லை, இன்னும் மூணு மாசம் முடியாது. இன்னும் மூணு நாள் கல்யாணம் ஆகணும், நீங்க நிம்மதியாக. இந்தடா மூணு நாள் என்ன, மூணு மணி நேரத்துல எனக்கு மர்மம் வந்தாலும் சந்தோஷம் தான். திடீர்னு பொண்ணுக்கு அங்க போறது என்னம்மா? பொண்ணு பொண்ணு எத்தனை பொண்ணு இருக்கு நீங்க சொல்லுமா? ரெடியாக்கமா, ரெடியாக்கமா. டேய் புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கிட்டேன், நீ நினைக்கிற பொண்ணே சந்தோஷமா முடிச்சு வைக்கிறேன் போதுமா? கல்யாணம் ஆகும் என்னையும் அவரையும் மூணு மாசம் வெளியூர் சுத்தி வர, சந்தோஷமா போயிட்டு வாங்களேன். உங்க அப்பா வரட்டும், இதுக்கெல்லாம் பேசி ஒரு முடிவு பண்ணி தரேன் போதுமா? சரிடா, பொண்ணோட விளாசம் என்ன? இப்ப கொண்டாடுறேன் கல்யாணம். உடனே என்ன சந்தோஷப்பட்டு ஓடுறான் பாரு. அம்மா இந்த பொண்ணு எங்க போயிட்டாரு? பண்ணை ஆளுகளை பூரா அவன் பக்கம் வளர்ச்சி பெரிய செல்வாக்கை நிலநிறுத்திட்டான்னு சொல்றனுங்க. அந்த பசங்களை எப்படி என் காலை உழ வச்சு மறுபடியும் செல்வாக்கை நிலைநாட்டணும், அதுக்கு ஒரு வழி சொல்ல தெரியல. முதலாளி, கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல திட்டத்தோட வந்து உங்களை சந்திக்கிறேன். என்ன செலவானாலும் பரவாயில்ல, இந்த தடவை கையேற்றி கிளாஸ் வாங்க மாட்டேன். முதல்ல காரியம் அப்புறம் இந்த கா என்னம்மா என்னம்மா சிங்கார கண்ணம்மா, பக்கம் வந்த பின்னே வெட்கம் வரலாமா? பார்க்க போனால் நீயும் நானும் ஒன்னம்மா. கண்ணம்மா பக்கம் வந்த பின்னே வெட்கம் வரலாமா? பார்க்க போனால் நீயும் நானும் ஒண்ணம்மா. கண்ணுக்குள் கண்ணை வை, நெஞ்சுக்குள் நெஞ்சை வை, உன்னுள்ளே என்னை வை, என்னுள்ளே உன்னை வை. கண்ணுக்குள் கண்ணை வை, நெஞ்சுக்குள் நெஞ்சை வை, உன்னுள்ளே என்னை வை, என்னுள்ளே உன்னை வை. கையும் கையும் மெய்யும் மெய்யும் பின்னிக் கொள்ளவா? கனியுண்டு பசி தீர்ந்து களைப்பாரவா? என்னம்மா சிங்கார கண்ணம்மா, பக்கம் வந்த பின்னே வெட்கம் வரலாமா? பார்க்க போனால் நீயும் நானும் ஒண்ணம்மா. அள்ளுதா சொல்லாமல் சொல்லுதா, சொர்க்கத்தை காட்டுதா? கிள்ளாமல் கிள்ளுதா உள்ளத்தை அள்ளுதா, சொல்லாமல் சொல்லுதா சொர்க்கத்தை காட்டுதா? ஒன்னும் ஒன்னும் ரெண்டு என்பது கணக்கில் தானம்மா. உண்மை காதல் தரும் வாழ்வில் கண்டும் ஒண்ணம்மா. என்னம்மா சிங்கார கண்ணம்மா, பக்கம் வந்த பின்னே வெட்கம் வரலாமா? பார்க்க போனால் நீயும் நானும் ஒண்ணம்மா, பார்க்க போனால் நீயும் நானும் ஒண்ணம்மா. ஐயா 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 ஐயா
ஐயாவுக்கு எப்பவும் விவசாயத்தை பத்தியே சிந்தனை. எவ்வளவு நேரம் கூப்பிடும் தெரியுங்களா? முருக வேலை கந்த இவங்க எல்லாம் வந்து உங்களை அவசரமா பார்த்து பயிரை பத்தி ஏதோ கேட்கணும்னு சொன்னாங்க. ஐயா தூங்குறாரு, எழுந்த உடனே சொல்றேன்னு சொன்னேன். அவங்க எல்லாம் போயிட்டாங்க. பாத்தீங்களா தம்பி, நீங்க சொன்ன புதுமுறைப்படி செய்தா கதிர்கள்லாம் என்ன பருமனா நீட்டமா நல்லா விளைஞ்சிருக்கு தம்பி. இந்த நேரத்துல பழாபுன பூச்சி விழுந்து கை கட்டினது வாய் கட்டாத போயிடுமோன்னு பயமா இருக்குதுங்க. நான் சொன்னதா கண்டகம் சொல்லி கூட்டியாந்து மருந்து ஆகட்டுங்க. அப்படியா? ஆமா முதலாளி, நம்ம சின்னம்மாவுக்காக 50 ஏக்கர் நிலத்துல பங்களா கட்ட போன போது பண்ணையாளிகளை கூட்டிட்டு வந்து முத்தையும் தடுத்தான். இப்ப அவங்க செஞ்ச விவசாயத்துல பூச்சி விழுந்துடுது. அதை தடுக்கிறதுக்கு முத்தைய கந்தனுங்கிறவன மருந்தடிக்க ஏற்பாடு பண்ணிருக்கிறான். இதுவரைக்கும் அந்த முத்தையை நம்மால ஒண்ணும் செய்ய முடியல. பணம் கொடுத்த ஆளை எவனோ அவனும் அவன் பக்கம் சேர்ந்துட்டான். என்ன செய்யறதுன்னு தவிச்சிட்டு இருக்கிற நேரத்துல இப்ப நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்திருக்கு. என்னங்க அது? அரசாமி, நம்ம பண்ணையாளங்க முத்தையனோட சேர்ந்துட்டு வந்து என்ன அவமானப்படுத்தினாங்களே. அன்னைக்கே அவங்க பயிர் அடிக்க திட்டம் போட்டு ஒரு வகையான விஷத்தூளை தயார் செய்திருக்கேன். அது பயிர் மேல தெளிச்சா அது அப்படியே கருகி பட்டு போயிடும். அப்படிங்களா? அரசாமி, நீ அந்த கந்தனை கடத்தி எப்படியாவது இங்க கொண்டு வந்துரு. முத்தையன் அனுப்பின ஆளுன்னு நம்ம வேற ஒருத்தன் அனுப்பி விஷத்தூட பயிர் பச்சை மேல திருக்க வச்சிருந்தா பயிரெல்லாம் நாசமாகும். பழி முத்தையன் மேல பண்ணையாளுங்க நம்ம பக்கம் வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு அந்த முத்தையை இந்த ஊரை விட்டு ஓடணும். அப்புறம் நமக்கு எதிரிகளே கிடையாது, எதையும் செய்யலாம். அருமையான யோசனை முதலாளி. செஞ்சு முடி, முடிச்சிட்டு வர்றேன். அப்படியா? ஆமா மாப்பிள்ளையே, நானே தேர்ந்தெடுத்துட்டேன். அது மட்டும் இல்ல, நாளைக்கே கல்யாணத்தை முடிச்சுக்க வேண்டிய நிலையில இருக்கேன். நல்லா இருக்கு, கல்யாணம் என்ன விளையாட்டா? குடும்பத்துல நீ கடைசி பொண்ணு. நான் நினைச்ச மாதிரி உன் கல்யாணத்தை ஆனந்தமாவும் ஆடம்பரமாவும் நடத்தணும்னா குறைஞ்சது ஒரு மாசமாவது வேணும். வேண்டாக்கா, சிம்பிளா நாளைக்கே கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். ஏம்மா? அவரு யாரோ ஒரு பொண்ணுடைய மாங்கல்யத்தை காப்பாத்துறதுக்காக 3 நாளைக்குள்ள ஊரை விட்டு போய் ஆகணுமா? அந்த பொண்ணும் வாழணும், நானும் வாழணுங்கிறதுக்காகத்தான் இந்த அவசர கல்யாணம். ஏங்கா பேசாம இருக்க? ஒண்ணு இல்லம்மா. மாப்பிள்ள யாரு? பக்கத்து ஒரு துரைசாமி பண்ணியார் மக, பேரு முத்தையா. நீ அதிர்ஷ்டக்காரி. ஆனா அத்தா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணுமே. சம்மதிக்க வச்சுட்டேன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது. அத்தானுக்கும் அவருக்கும் உள்ள விரோதம் மறைஞ்சு அண்ணன் தம்பி ஆயிடுவாங்க. கவலைப்படாத, எப்படியாவது அத்தாங்கிட்ட பேசி நல்லபடியா உன் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். முடியாது. நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான். என் உயிரோட வரைக்கும் அது நடக்காது. நிறுத்து. அவனை சுடப்போனதை தடுத்தது, போலீஸ்ல துப்பாக்கி ஒப்படைக்க சொன்னது எல்லாமே எனக்கு இப்பதான் புரியுது. ஆத்திரப்படாதீங்க, இந்த கல்யாணம் நடந்தா உங்களுக்கும் அவருக்கும் உள்ள விரோதம் எல்லாம் தீர்ந்து போயிடும். அதோட விஜயாவோட விருப்பத்தை நிறைவேற்ற பெருமையும் உங்களுக்கு கிடைக்கும். தயவு செய்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க. நடத்தி வைக்கிறேன். ஆனா அவரை மறந்து சொல்லு, அவனோட 1000 மடங்கு உயர்ந்த மாப்பிளையா பத்து கட்டி வச்சு நம்ம சொத்து போறவங்க சீரியமா கொடுத்துருவோம். ஒரு பெண்ணுக்கு கோடி கோடியா கொடுக்கிற பணத்தை விட மனசுக்கு பிடிச்ச புருஷனை தேடி கொடுக்கறதா பெருமை. உங்களை கையெடுத்து கும்பிடு. என் சொத்த பூராவும் நீங்களே எடுத்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சிடுங்க. முடிச்சு வைக்கிறேன். ஆனா கல்யாணம் முடிஞ்சதும் என்ன சுட வந்துட்டா? தாயின் மேல ஆணையா சொல்றேன், உங்களுக்கு எதிரே அவர் துப்பாக்கியை தொட்டா சட்டத்துக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்த கூட நான் தயங்க மாட்டேன். என்னங்க அவர் சொன்னதை கேட்டீங்கன்னா சந்தேகப்படாதீங்க. இந்த கல்யாணத்தை நாமே முடிச்சு வைப்போம். முடிச்சு வைக்கிறேன். ஆனா குடும்பத்துல யாருக்குமே நிம்மதி இருக்காது. ஏன் இருக்காது? கல்யாணம் ஆன பிறகு உன் கனவை இங்க அடிக்கடி வருவான். அப்படி அவன் வரும்போது வரவேற்க மத்தியில் என்ன அவமானப்படுத்த அவனே வாங்க தம்பின்னு நான் வரவேற்க மாட்டேன். உன் கணவரை நான் அவமானப்படுத்திட்டேன், நீ வருத்தப்படுவேன். அதை பார்த்து நீ வருத்தப்படுவேன். உங்க ரெண்டு பேரை பார்த்து நான் அவஸ்தப்படுவேன். குடும்பமே ஒரே குழப்பத்துக்குள்ளாயிடும். இப்படிப்பட்ட கசப்ப பின்னாடி விழுங்கறத விட இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு விழுங்கிட்டா எல்லாருக்குமே நல்லது. அவர் சொல்றதுலயே உண்மை இருக்கத்தாமா செய்யுது. நீயும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. போதும், கடவுளை விட ஒரு பெண்ணுக்கு கடவுள் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. அதன்படி நீ நடந்துகிட்ட பாராட்டு. அக்கா நீயும் என்ன பாராட்டும் முடியா? எனக்கு வேண்டிய வழியை நானே தேடிக்கிறேன். உங்க காரை பிடிச்ச கேட்டு அவன் அழுதுகிட்டே போறாங்க. அவன் தண்ணீரை துடைக்க சொல்றியா? அப்படியே நான் என்ன பத்தி கவலைப்படாதே.
நீயே இந்த கல்யாணத்தை நடத்தி வை. அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். நல்லா இருக்கு. அப்படி நான் நடத்தி விட்டா இந்த ஊர் உலகம் என்ன சொல்லும்? அந்த ஊர் உலகத்துக்காக நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. சொல்லுங்க. அவளுக்கு மனநேர தயார் செய்யற அதே இடத்துல எனக்கு ஒரு கல்லறையை தயார் செய்ய சொல்லுங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நானா அவளாங்கிறத முதல்ல முடிவு செய். எவரிடத்தும் தவறும் இல்லை எனக்கு தான் தொல்லை. எவரிடத்தும் தவறும் இல்லை எனக்கு தான் தொல்லை. இன்னதுதான் செய்வதென்றும் புரியவில்லை அம்மா அம்மா. எவரிடத்தும் தவறும் இல்லை எனக்கு தான் தொல்லை. பெண் கேட்டு ஊரறிய சீர் கொடுத்து உற்றார் உறவினர் வாழ்த்தி அனுப்பினாதானே. புகுந்த வீட்டுல எனக்கு பெருமை, பிறந்த வீட்டுல உனக்கும் பெருமை. ஆனா தாய்க்கு தாயா வளர்த்த ஒரு அக்கா இருந்தும் அவளை உதாசீனப்படுத்திட்டு ஓடி வந்துட்டாள். இந்த பொண்ணுங்கிற பழைய சுமந்துகிட்டா என்ன போக சொல்ற? வேற என்ன செய்ய சொல்றேன் விஜயா? நான் மட்டும் ஒரு ஆணா பிறந்திருந்தா ஆயிரம் பேர் எதிர்த்திருந்தாலும் உன் கல்யாணத்தை இந்த வீட்டிலேயே நடத்தி காட்டியிருப்பேன். ஆனா நான் ஒரு பொண்ணு, இன்னொருத்தருடைய மனைவி. அந்த ஒருத்தர் தானே எனக்கு எல்லாம். அவர் இல்லாம இந்த கல்யாணத்தை என்னால நடத்த முடியுமா? கணவனுக்கும் கட்டுப்படணும், தங்கச்சியையோ வாழ வைக்கணும். அதனால தாம்மா நான் இந்த முடிவுக்கு வந்தேன். அக்கா, உன் உயர்ந்த உள்ளத்தை புரிஞ்சுக்காம உன் மனசை புண்படுத்திட்டேன். அக்கா, உன் கணவனுக்காக என் வாழ்க்கையை பாழாக்கிடுவியோன்னு பயந்து உன்னை தப்பா நினைச்சிட்டு என்ன மன்னிச்சிருக்கா? என்ன மன்னிச்சிரு. இப்ப பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. அவர் வரத்துக்குள்ள நீ இங்கிருந்து போயிடலாம். இந்த இதையா சீக்கிரமா போட்டுட்டு வா. போமா, இந்த சீக்கிரம்.
என்ன இதெல்லாம்? அம்மா படத்தை தான் பார்த்திருக்கேன், அம்மாவா நான் உன்னைத்தான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஆசீர்வாதம் பண்ண, நீ எப்பவும் நல்லா இருக்கணும்மா. அவர் வந்தாலும் வந்துருவாரு, சீக்கிரமா இங்கிருந்து புறப்படுமா. ஏன் நின்றுட்டேன்? என்னை மறந்துட்டு இங்கிருந்து புறப்படு அக்கா. உன் கணவருடைய கட்டுப்பாட்டுக்காக என் கல்யாணத்தையே எதிர்த்து பேசினப்போ கூட நான் இவ்வளவு வருத்தப்படல. உன்னை மறந்துட்டு போயிடுன்னு நீ சுலபமா சொல்லிட்ட, ஆனா உன்னை விட்டு விலகி ஒரு அடி கூட என்னால வைக்க முடியலையே. ஆனா எனக்கே இப்படின்னா நீ பைத்தியம். நீயும் நானும் தான் பிரிஞ்சிருக்க போறமே தவிர நம்ம உறவா பிரிஞ்சிட போகுது. ஒரு வயிற்றுல பிறந்தவங்கிற உண்மை மறந்துடவா போகுது. எங்க இருந்தாலும் வாழ்க வாழ்கன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்திக்கிட்டு தான் இருக்க போறோம். புறப்படு, புறப்படுமா, புறப்படுமா. சின்ன குழந்தையா இருக்கிறப்போ அவளை எங்கிட்ட ஒப்படைச்சு இன்னையிலிருந்து நீதான் அவளுக்கு தாய். ஒரு குறையும் இல்லாம வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி பிறந்த இடமே பெருமைப்படும்படியா கல்யாணத்தையும் முடிச்சு வையின்னு எம்மடி மேல தலை வச்சு பேசிக்கிட்டே இருந்தவங்க அப்படியே உயிரை விட்டுட்டீங்க. அம்மா, நீங்க சொன்னபடியே செஞ்சிட்டேன். ஆனா பிறந்த இடமே பெருமைப்படும்படி அவ கல்யாணத்தை முடிச்சு வையன்னு சொன்னீங்களே, அது ஒண்ணு தாமா என்னால செய்ய முடியல. காரணம், இப்போ நான் உங்க மக இல்ல, இன்னொருத்தருடைய மனைவி. அவரையும் அவமதிக்க கூடாது. தங்கையையும் வாழ வைக்கணும்னா அவ ஆசைப்பட்ட கணவன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறத தவிர வேற வழியே இல்லை. அதனால தான் நான் இந்த முடிவுக்கு வந்து. அம்மா, நான் செஞ்சது தப்பா இருந்தா தூக்கமே இல்ல. ஒரே சிந்தனை, விஜயா முத்தையனை மனப்பூர்வமா காதலிக்கிறாய்ல? ஆமாங்க. என் தனிப்பட்ட வெறுப்புக்காக அவனை மறக்க சொல்றது அவ்வளவு நல்லா இருக்குமா? இருக்காதுங்க. அதனால்தான் சிந்திச்சு சிந்திச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கிறேன். என்னங்க? விஜயா விருப்பப்படியே முத்தையனுக்கும் அவளுக்கும் நானே முன்னிருந்து கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு முடிவுக்கு வந்திருக்கிறேன். எங்க விஜயா, கூப்பிடு, நானே சொல்லிடுறேன். விஜயா, விஜயா, என்ன மன்னிச்சிடுங்க. உங்க மனசு மாறாம போயிடும்னு அவசரப்பட்டு அவளை முத்தையா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு என்ன அவமானப்படுத்தணும் தானே இப்படி பண்ணு. நம்மால் அவளுக்கு வாழ்வு கொடுக்க முடியலனாலும் அவளாவது வாழ்ந்துகிட்டுமேனுதான் அவளை அனுப்பி வச்சு. எங்க இப்போ என்னங்க பண்றது? என் மேல பழிவராம இருக்கணும்னா உடனே போய் விஜயாவை கூட்டிட்டு வரணும். அவளுக்கும் அவனுக்கு இதே வீட்டுல கல்யாணம். புறப்படு, விஜயாவோட வா, அப்பத்தான் உனக்கு இந்த வீட்டுல இடம். உங்ககிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் உங்க காதல் விவகாரமே எனக்கு தெரிஞ்சது.
நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன். ஆனா அவர் மறுத்துட்டார். அதனால தான் நானே அவளை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். இப்போ அவரே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டார். விஜயா இங்க வரவே இல்லையே. எங்க வீட்டுக்கார மேல இருக்கிற கோபத்தால அவளை அனுப்பக்கூடாதுன்னு நீங்க எப்படி பேசுறீங்க? அந்த எண்ணமே எனக்கு இல்ல. போய் அவ இங்கதான் இருக்கிறா, மறந்து பேசாதீங்க. விஜயா, 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 நான் உண்மையத்தான் சொல்றேன். விஜயா இங்க இல்லவே இல்ல. அப்போ அவ கட்டிட்டு வந்த இந்த புடவை மட்டும் இங்க எப்படி வந்தது? அவ புடவையாது. போதும், காலேஜில் நடந்த சம்பவத்தை மனசுல வச்சுக்கிட்டு என் கணவரை அவமானப்படுத்தி விஜயாதான் என் தங்கச்சின்னு தெரிஞ்சு அவளை காதலிச்சு வீடு தேடி வந்தவளை மறைச்சு வச்சுக்கிட்டு இப்ப இல்ல சொல்லி பழி வாங்குறீங்க. சத்தியமா சொல்றேன், விஜயா இல்லவே இல்ல. நிறுத்துங்க, நீங்க யாருன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அண்ணே, அண்ணே, கார் ஒண்ணு ஓவர்டேக் பண்ணி போச்சு அண்ணே. அந்த கார்ல உங்க காதலி விஜயா பரவலான புடவை உடுத்திட்டு கல்யாண பொண்ணு மாதிரி போயிட்டு இருந்தது அண்ணே. கல்யாண பொண்ணு மாதிரி போட்டேன் கார்ல போட்டோம், அதை பத்தி கவலை இல்ல. யாரு கூட தெரியுமா போச்சு? பக்கத்தூர் பண்ணையாரு வேறு கூட. அண்ணே மனசு கேட்கல, விஷயத்தை சொல்லிட்டு போறேன்னு ஓடோடி வந்தேன் அண்ணே. அதே இதே மாதிரி புடவை தான் உடுத்திருந்துச்சு. ஆமா, வந்து எங்க போச்சு? ரோட்ல. இது மேட்டு பக்கத்துல அண்ணே, வயல்ல வேற எல்லாம் அப்படி அப்படியே போட்டு வந்திருக்கிறேன். ஜனங்கள்லாம் எனக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, நான் வரேன். அங்க இருக்கிற பண்ணையில எங்களுக்கும் ஒரு வீடு இருக்கு. நான் அவசரப்பட்டு உங்களை தவறா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் போட்டோம், இப்ப விஜயா பாக்கணுமே. ஆமாங்க, எனக்கு வழி தெரியும், வாங்க. ஆமாங்க, விஜயாவை காப்பாத்துவோம், வாங்க. வீடு பூட்டி இருக்க, அவங்க இங்க வரலையா? வீட்டுக்குள்ள போன் இருக்கா? இருக்கு. ஹலோ மிஸ்டர் முத்தையன், வாங்க. என்ன இப்படி? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் போன் பண்ணுவோம். அந்த அறையில இருக்கு, போய் சார். தேங்க்யூ. பேசாங்க. எங்க வீட்டுக்கார குரல் தான், அவர் தான் பேசுறாரு. விஜயா, உனக்கு உங்க அக்காவை பார்க்கணுங்கிற ஆசை இருந்தா நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்? சீக்கிரமா முடிவு சொல்லு. ஹலோ, ஹலோ. நான்சென்ஸ், ரிப்ளையே இல்லை. விஜயா, கடைசியா சொல்றேன், இதுவரைக்கும் நான் மனுஷனாயிருந்தேன், இனி மிருகமாயிடுவேன். மிருகமாயில்ல, கொலைகாரனா மாறினாலும் சரி, என் முடிவு முடிவு, அதை மாற்ற யாராலையும் முடியாது. போங்க.
இப்போ உன்னால என்ன செய்ய முடியும்? கட்டாயமா உன் கழுத்துல தாலிய கட்டியே தீருவேன். நீ கட்ட வர்றது தாலி இல்ல, என்னை வெட்ட கொண்டு வந்த கத்தி. அந்த வெட்டி என் கழுத்துல விடுறதுக்கு முன்னாலே இந்த உலகத்தை விட்டே போய். அப்படி உன்னை நான் போக விட மாட்டேன். அக்கா என்ன காப்பாத்து. காவேரி வளர்த்து செடியை வெட்டுறதுக்கு கூட மருந்து வராதே. நீங்க வளர்த்த பெண்ணோட மானத்தை பறிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? உபதேசம் தேவையில்லை, எனக்கு இவ வேணும் போதும். அக்கா கத்து கதறு, ஆனா இந்த தாலிய மாத்திரம் உன் கழுத்துல நான் கட்டாம விட மாட்டேன். தங்கத்திய தொட்டா தொட்ட கைய வெட்டி அக்கா முதல்ல கையெடுங்க. இல்லன்னா கத்துல கடவுளை கூட பார்க்க மாட்டேன். இப்ப கைய எடுக்க போறீங்களா இல்லையா? முடியாது முடியாது. உங்கன கத்திய கீழே போடாதே, என் கழுத்துல போடு. நீ யாரு? என் மனைவி. நான் உன் புருஷன். மனைவியே கணவனை வெட்ட வந்தாங்கிற செய்தி ஊர்ல பரவி என் மானம் பறிபோவதற்கு முன்னாடி என்ன இந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சிருக்காவே. நீ வெட்டி யோசனை செய்யாத, வெட்டி. என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. அவ ஒரு பொண்ணு, நானும் ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணுக்கு முன்னால இன்னொரு பொண்ணுடைய மானம் பறிபோத பாத்துக்கிட்டு எந்த பொண்ணு தகுதிக்கிட்டு இருக்க மாட்டா. அதனாலதான் கணவன் கூட பார்க்காம ஒரு பொண்ணுக்கு இறக்கப்பட்டு பெரும் பாதத்தைய அந்த ரூம்ல போட்டு போட்டு வச்சிருக்காங்க. இந்த வருஷம் மாசூல் அமோகமா இருக்கும். ஆமா நாங்க நிம்மதியா வீட்டுக்கு போறோம். நாங்களும் போறோம். Thank you.
முதலாளி